ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நூக்களை வச்சு சூப்பராக சுவையாக ஒரு குழம்பு பண்ண போகிறோங்க. இது சுட சுட சாதம் இட்லியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதோட களியோட சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ரெண்டு பத்தை தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதோட சேர்த்துக்கலாங்க. நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்காங்களே, இது ஆப்ஷன் தான், வேணும் சேர்த்துக்காங்க, நான் விட்டுருங்க. ஒரு பட்டை சேர்த்துருக்குறேன் சின்னதாக, ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேன். இது ஒரு நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து போகிற பக்கம் வச்சுடுங்க. இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானால் வச்சுக்கோங்க. அதில் ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி தான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு இது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும், அது வரையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கந்தோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட இந்த மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த விழுதும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க, குறைய வேணும்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸில் நூக்கல் எடுத்து தோல் எழுஸில் சீவிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கலாம். நான் நான்கு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்க போகிறேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய் வெந்து அந்த குழம்பு கொஞ்சம் வத்தி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்துட்ட பிறகு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கும், குழம்பும் கொஞ்சம் வத்தி வந்துடுச்சு. இந்த டைமத்தில் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்ட பிறகு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு நான் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேங்க, அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூணு நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. கடைசியாக பச்சை கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சுவையாக நூக்கோல் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா
சுட சுட இட்லியோடு சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம், சுட சுட களியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.